வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 24 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. அடிப்படை வசதிகள் இருந்தால்தான் இனிமேல் வீட்டு மனை வழங்கப்படும், தமிழக அரசு உத்தரவு. வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடும் விவசாயிகளை அகற்றக் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக மக்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள். விவசாயிகளுக்கு ஆதரவு, மத்திய அரசுக்கு கண்டனம். டிசம்பர் மாதம் 18 திமுக சார்பில் உண்ணாவிரதம் அறிவிப்பு. முதல்வர் பழனிசாமி குறித்து மிக கடுமையாக விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மது விற்பனை என்பதே கொள்ளையடிப்பதற்கு சமம், உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கண்டனம். தேவர் சிலை முன்பு தேவர் மகனுக்கு வரவேற்பு, கமல் வருகையால் உசிலம்பட்டி மக்கள் உற்சாகம். சர்வர் கோளாறு காரணமாக முடங்கிய யூடியூப் செயலி அரை மணி நேரத்திற்கு பின் சீர் செய்யப்பட்டது. ஆஸ்திரேலிய தொடரை இந்திய அணி 0-4 என்ற கணக்கில் இழக்கும், இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் கணிப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.